ஓகே, நம்ம அம்மா அப்பா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு செலவு பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம அதை எப்படி திருப்பி கொடுக்கணும்? நாம் உழைச்சி நாம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பரவாயில்லப்பா பையனை நல்லா வளர்த்துட்டான் அப்படின்னுங்கிற பேரை அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி கொடுக்கலன்னா கூட அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருந்து பிரிய போதா? பிரியாது. ஆனால் நம்ம திருப்பி கொடுக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், நிம்மதியாக இருப்பாங்க. ரைட்டா? ஓகே, அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ். ஓகே, பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ். மெட்டல் கார்பனைல்ஸ்னால் என்ன? மெட்டல் மெஜாரிட்டி நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் டி பிளாக் மெட்டல்ஸ் தான் பார்ப்போம். அதனால் அயன், கோபல், நிக்கல் ஏதாட்டும் ஒன்று அவசியங்க. சரி, கார்பனைல் அப்படிங்கிறது என்னென்னா கார்பன் மோனோ ஆக்சைடு லிகேண்ட் ஃபார்மில் இருக்கும்போது அதை கார்பனைல்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட், ஹெட்டிங் என்னது? பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ். மெட்டலுக்கும் அதோட கார்பனுக்கும் இடையில எப்படிப்பட்ட பாண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஏன் இதை மட்டும் ஸ்பெஷலாக பார்க்காங்க அப்படின்னா, மற்ற எல்லா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் நமக்கு தெரியும் மெட்டல் எலக்ட்ரானை வாங்கும், லிகேண்ட் கொடுக்கும். லிகேண்ட் கொடுக்குற எலக்ட்ரானை மெட்டல் அதோட எம்டி ஆர்பிட்டில் வச்சுக்கிட்டு தான் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? நல்லா விஷயங்க, லிகேண்ட் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், மெட்டல் வாங்கும். ரைட், இங்கே அதுவும் நடக்கும். ஆக்சுவலி ரெண்டு வகையான பாண்டிங் இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒன்று, எப்போ நம்ம பார்க்குற மாதிரி லிகேண்ட் டொனேட் பண்ணி மெட்டல் வாங்கி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணோம். அதாவது எப்படி நம்ம அம்மா அப்பா நமக்கு செலவு பண்ணுறாங்களோ, நமக்கு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் எல்லார் வீட்டிலும் நடக்கிறது. ரைட்டா? உங்களை மாதிரி ரொம்ப நல்ல பசங்க வீட்டிலலாம் என்ன நடக்கும்? பசங்களும் நல்லா படித்து நல்லா உழைச்சி திருப்பி கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா, மெட்டல் எலக்ட்ரானை வாங்கிட்டு திருப்பி இன்னொரு வகையாக கொடுக்குது. இன்னொரு வகையாக கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதை தான் பை பேக் பாண்டிங் சொல்கிறாங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மல் பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரைட், பாருங்க, கார்பன் டொனேட் ஏ எலக்ட்ரான் பேர். கார்பன் எதில் உள்ளது? லிகேண்டில் உள்ளது. அதாவது கார்பன் மோனாக்சைடு லிகேண்டில் உள்ள கார்பன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. மெட்டல் அக்செப்ட் த எலக்ட்ரான் பேர், அந்த எலக்ட்ரான் பேரை மெட்டல் வாங்குது இன் வேக்கன்ட் டி ஆர்பிட்டல். அதில் உள்ள எம்டியாக இருக்கிற ஒரு டி ஆர்பிட்டலில் அந்த எலக்ட்ரான் பேரை வாங்கி வச்சுக்கிடுது. ரைட்டா? என்னது? கார்பன் மோனாக்சைடு டொனேட் பண்ணுது, மெட்டல் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ரைட்டா? இது ஒரு சிக்மா பாண்ட் தான். ஏன் சிக்மா பாண்ட்னு சொல்கிறாங்க? வாங்க பார்க்கலாம். இதுதான் மெட்டல் ஆர்பிட்டல். ரைட்டா? மெட்டல் ஆர்பிட்டல் டி எக்ஸ்கோர் ஒய்ஸ்கோர், அதாவது ஆக்சிஸில் உள்ளது. ஆக்சிஸில் உள்ளதில் தான் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரைட், இதை இந்த இந்த ஆர்பிட்டல் தான் கார்பனோட ஆர்பிட்டல். ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டலும் எப்படி ஓவர்லாப் ஆயிருக்கு? ஹெட் ஆன் ஓவர்லாப் நடந்திருக்கு. எப்போ ஹெட் ஆன் ஓவர்லாப் நடந்தாலும் அந்த பாண்டோட பேர் என்னது தான்? சிக்மா பாண்டு தான். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற பாண்டு தான் என்னது? சிக்மா பாண்டு. ஓகே, வாங்க ஃபை பேக் பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெட்டல் டொனேஸ் எலக்ட்ரான் பேர், அதில் லிகேண்ட் கொடுத்துச்சு, இதில் மெட்டல் கொடுக்குது. ஓகே, ரிவர்ஸ் பண்ணுது. ஓகே, மெட்டல் டொனேஸ் எலக்ட்ரான் பேர் இன் ஃபில்டு டி ஆர்பிட்டல், அதில் டிஆர்பிள் ஏதாவது ஒன்று ஃபில்லாக இருக்கலாம், அதிலிருந்து எடுத்து கொடுக்குது. ரைட்டா? கார்பன் அக்செப்ட் எலக்ட்ரான் பேர், அதில் உள்ள கார்பன் வந்து என்ன பண்ணுதா? அதை வாங்குது. ஆனால் வாங்குறதுக்கு வந்து சாதாரண பை ஆர்பிட்டல் ஃப்ரீயாக இல்லை, அதனால பை ஸ்டாரில் வந்து பை ஸ்டாரில் எம்டி இருக்குது, அதில் எலக்ட்ரானை வாங்கிடுது. ரைட்டா? அப்போ மெட்டல் டொனேட் த எலக்ட்ரான் பேர், கார்பன் இன் கார்பன் மோனாக்சைடு அக்செப்ட் த எலக்ட்ரான் பேர். இது வந்து பை பாண்டா. ஏன் பை பாண்டு? வாங்க பார்க்கலாங்க. இது வந்து இதுதான் மெட்டலோட ஆர்பிட்டல். ரைட்டா? இது கார்பனோட ஆர்பிட்டல். இது ரெண்டு எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு? இது வந்து சைடுவேஸ் ஓவர்லாப். ரைட்டா? சைடுவேஸ் நடந்தால் நமக்கு தெரியும் என்னது அது? பை பாண்ட். ஸோ இது வந்து என்னது? பை பேக் பாண்ட். ரைட், பை பாண்ட். ஓகே, என்ன பேக்? அதாவது முதல்ல லிகேண்ட் கொடுத்துச்சு, இது திருப்பி கொடுக்குது இல்லையா? திருப்பி கொடுக்குறது என்னது? பேக். ஸோ பை பேக் பாண்டிங். ஓகே, இந்த பை பேக் பாண்டிங் எல்லாம் என்ன நடக்கு அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்க கொடுக்குறதெல்லாம் திருப்பி நல்ல பேராக நல்லா உழைச்சி கொடுக்கும்போது என்ன ஆகும்? அவங்க நம்ம மேலே ரொம்ப இன்னும் அன்பு செலுத்துவாங்க, இன்னும் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இல்லையா? ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்க போகுது. ரைட்டா? அதேமாரி தான் இங்கேயும் இப்படி லிகேண்ட் எலக்ட்ரானை கொடுக்கு, திருப்பி மெட்டல் எலக்ட்ரானை கொடுக்க என்ன ஆகுதுன்னா, அது ரெண்டுக்குள்ளே ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் ஆகுது, பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது, அதனால ஸ்டேபிளாக இருக்குது. பாருங்கள், பை பேக் பாண்டிங் இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். அந்த காம்பவுண்டோட அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டியே கூட்டுது. அது இன்னொரு வகை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், இந்த எஃபெக்டை சின் எர்ஜிக் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. சின் அப்படின்னா டுகெதர்னு அர்த்தம், சேர்ந்து. எர்ஜிக்னா ஒர்க்கு, வேலை. ஓகேவா? சேர்ந்து வேலை பார்க்குது இல்லையா? லிகேண்டும் மெட்டலும் எலக்ட்ரானை மாற்றி மாற்றி கொடுத்து சேர்ந்து வேலை பார்க்குறதுனால இந்த காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் முக்கியமானது. பை பேக் பாண்டிங் என்ன பண்ணுன்னா ஸ்டெபிலிட்டியே கூட்டும். ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இது நடக்குது அப்படின்னா,
லிகேண்ட் எலக்ட்ரானை கொடுக்கும்போது மெட்டலுக்கு ஒரு எண்ணம் தோணுது. இப்போ நம்ம அப்பா அம்மா நமக்கு செலவு பண்ணும்போது நமக்கு ஒரு எண்ணம், நாமளே நல்லவங்க ரைட்டா, அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க, நம்ம நல்லவங்க அவங்க நம்ம நல்லது செய்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்குள்ளே நிறையா நல்லது இருக்கும். ஸோ ரொம்ப நிறையா நல்லதை வச்சுக்கிட்டு இருக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்வோம் இல்லையா. அதே மாதிரி மெட்டல்கிட்ட எலக்ட்ரான் இருக்குது, லிகேண்ட் எலக்ட்ரானை கொடுக்குது, நிறைய எலக்ட்ரான் இருக்கிறதுனால திருப்பி இந்த எலக்ட்ரானை அது அதுக்கிட்டே கொடுக்குது. அதுதான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ், மெட்டலில் உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி கூடுறதுனால தான் இது திருப்பி கொடுக்குது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஓவராலாக பாண்டிங்கின் மெட்டல் கார்பனல்ஸில் ரெண்டு பாண்டிங் இருக்கும், ஒன்று சிக்மா பாண்ட், ஒன்று பை பேக் பாண்டிங். சிக்மா பாண்ட் எல்லாருக்குமே ஃபார்ம் ஆகுறதான் லிகாண்டர் வாங்குறது. பை பேக் பாண்டிங் என்னென்னா மெட்டல் திருப்பி கொடுக்குறது. இப்படி திருப்பி கொடுக்கறதுனால அது இன்னும் அதிகமாக ஸ்டேபிளாகி காம்பவுண்ட் ஹைலி ஸ்டேபிளாக இருக்க போகுது. அதாவது நாம் மற்றவங்கிட்டேருந்து நல்லதை வாங்கணும்னு மட்டும் எதிர்பார்க்காம நம்மளும் திருப்பி கொடுத்தோம்னா நம்ம லைஃப் ஸ்டேபிளாக இருக்கும்.